வணக்கம், நான் கவிமாறன் பேசுறேங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னா சுங்கை ரங்கம் எஸ்டேட். எங்க இருக்குது சுங்கை ரங்கம் எஸ்டேட் அப்படின்னு கேக்குறீங்களா? சுங்கை ரங்கம் எஸ்டேட் கிடையாது, டெவலப்மெண்ட்லாம் மாறி ரொம்ப அழகா தமான்லாம் இருக்குது. ஆனால் சுங்கை ரங்கம் தமிழ் பள்ளிக்கூடம் ரொம்ப அழகான தோற்றத்துல இங்க கிட்டத்தட்ட 800 மாணவர்களுக்கு மேல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய மேம்பாடுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கின்றது. இதுல எல்பிஎஸ் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், ஆசிரியர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுனால இந்த ஸ்கூல்ல ரொம்ப டெவலப் மாறி இருக்குது. வாங்க உள்ள பாக்கலாம். இந்த கட்டடங்கள் தான் பழைய கட்டடங்களாக இருந்தாலும் 2013 பிறகு ரொம்ப அழகுபடுத்தி அதை ரொம்ப ரெனோவேஷன்லாம் செய்து டீச்சர்ஸ் ரூம், அப்போ தலைமை ஆசிரியர் ரூம் மற்றும் கிளாஸ் ரூம் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், பள்ளிகள் மாணவர்கள் படிக்கும்போது ரொம்ப அழகா சந்தோஷமா படிக்கணுங்கிறதுக்காக பல டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் பண்றதுக்கு எல்பிஎஸ் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் ரெடியா காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாத்தீங்களா, இதுதான் பள்ளிக்கூட அறை. ரொம்ப அழகான மேஜைகள்லாம் போடப்பட்டிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பள்ளிகளோட மாணவர்கள் படிப்பதற்கு எல்சிடி வசதி எல்லாம் இருக்குது. தொழில்நுட்பத்தோட பள்ளி மாணவர்கள் அழகா படிக்கலாம். அவங்க ஓய்வு நேரத்தில் உட்கார்ந்து பேசுவதற்கு, கதை புத்தகங்கள் படிப்பதற்கு ரொம்ப அழகா செய்து கொடுத்துருக்கிறாங்க. சரி, நான் முக்கிய அங்கத்துக்கு வந்துடுறேன். இதுதான் வந்து பள்ளி மாணவர்கள் காலையில் ஒன்று கூடக்கூடிய இடம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் செய்வாங்கல்ல, இந்த இடம் தான். இந்த இடத்த வந்து மேம்படுத்தணும். அதே நேரத்தில் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுங்கைரங்கம் தமிழ் பள்ளியுடைய மண்டபம், இதை வந்து கட்டுவதற்கான சில கடன் பாக்கியெல்லாம் இருக்குது, அதை முடிக்கணும். இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு மேம்பாடு செய்யலாம். இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த திடலை வந்து இன்னும் அழகுபடுத்தி ஒரு சின்ன மினி ஸ்டேடியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. எல்லாமே தொட்டாலே பணம் தாங்க. ஆக இந்த பணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டின்னர் செய்யறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு விருந்து நிகழ்ச்சி செய்யறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய பணம் போதவில்லை. நமக்கு இன்னும் ஒரு 6-7 லட்சம் தேவைப்படுகிறது. இன்னும் டெவலப் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை வந்து படிக்கணும் இல்ல, படிக்கும்போது ரொம்ப ஈஸியா சந்தோஷமா படிக்கணும் இல்ல. எல்பிஎஸ் தலைவர் இருக்கிறாரு, ஐயா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம், சுகுமாரன் பேசுறேன். அதான் எல்பிஎஸ் சேர்மன். இதுதான் எங்களோட டீம். எல்லாம் ஒரு டீமா தான் நாங்கள் வேலை செய்யறோம். எச்எம் சேர்த்து, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது நாங்கள் நிறையா மாற்றங்கள் செஞ்சுருக்கோம் இந்த 10 வருஷ காலகட்டத்தில். நீங்கள் இந்த பள்ளிக்கு வந்தாவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் காமிக்க முடியும் அவ்வளோ டெவலப்மெண்ட் செஞ்சுருக்கோம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனைகளாக இருக்குது. அதையும் நாங்கள் செட்டில் பண்ணோமா, அடுத்த டெவலப்மெண்ட் மிஸ்டர் மாறன் சொன்ன மாதிரி அடுத்த டெவலப்மெண்ட் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் என்ன அந்த பள்ளிக்கு செய்ய முடியுமோ இதை வச்சு நாங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் செய்யலான்னு கங்கணம் கட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. மொழிங்கிறது நமக்கு வந்து உயிர் மாதிரி. ஆக இந்த தமிழ் மொழிங்கிறது மூத்த மொழின்னு சொல்லுவாங்கல்ல, செம்மொழி. ஆக இந்த சுங்கரங்கம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க நீங்க இப்ப வந்து டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரணமான வேலை செய்யலாம். உங்களால் முடிந்த நன்கொடையை நீங்கள் தாராளமா வாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்து பள்ளிக்கூடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களால் முடிந்த நன்கொடையை செய்யுங்க. அல்லது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள், மலேசியா முழுவதும் பகிருங்கள், வெளிநாட்டுக்கும் பகிருங்கள். தமிழ் பள்ளிக்கூடம் இவ்வளோ அழகா நீங்க உண்மையா பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூமும், டீச்சர்ஸ் ரூமும், கழிவறைகளும், அந்த கிண்ட கடன் சொல்லக்கூடிய பாலர் பள்ளியை ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க. 800 மாணவர்கள் மேல் படிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கங்களேன். இந்த மண்டபத்துக்குள்ள கொஞ்சம் வந்து பாருங்களேன். இந்த பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு மண்டபம், பால் ரூம் மாதிரி சிறப்பா கட்டிருக்கிறாங்க. எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான், நம்ம பிள்ளைகளுக்காகத்தான். ஆக நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து, இது நமது பொறுப்பு, கடமை கிடையாது, இது நமது பொறுப்புன்னு சொல்லி உதவி செய்து இந்த பள்ளிக்கூடத்துடைய மேம்பாட்டுக்கு உதவுவோம். கீழே கொடுக்கக்கூடிய போன் நம்பரை கால் பண்ணி மேல் விபரங்கள் பற்றி தெரிஞ்சுங்க. ஓகே, மறந்துடாம சுங்கரங்கம் தமிழ் பள்ளி மாணவர்களே, முன்னாள் மாணவர்களே, பெற்றோர்களே, நீங்க கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்து வாருங்கள், தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உதவுவோம். அதே நேரத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சேர்ப்போம்.